ஜி நிக்குது, பேச்சு திக்குது, மனசு சொக்குது உன்னால. டோனின்னு வருது, எம்எஸ் டோனியா இருக்குமோ? ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு? ஏண்ணா பேச மாட்டீங்க அண்ணா? அங்கே இருக்கிறவங்கள உங்களை சாவுட்டுருமாண்ணே? தைரியமாக இருங்கண்ணே, வாயை திறந்து பேசுங்கண்ணே. உங்கள் வாய்ஸை கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது, பேசுங்கண்ணே. வாயை திறந்து பேசுங்கண்ணே, பேசுங்கண்ணே. யோ பேசியா? இப்போ பேச போறியா இல்லை அசிசியமாக கேட்கணுமா? ஆ வாய் தரியா? டோனியே இன்னொரு பண்ண எடுத்துக்கிட்டா? கிரீம் பண்ண எடுத்துக்கோ. ஆ அந்த ஆள் தொலைஞ்சு போனதில் ஒருத்தனு கூட ஃபீலிங் இல்லையே. ஹேய் அண்ணா, வண்டிங்க நிற்கிது, நித்ரா நித்ரான்றா. காரை பார்த்தா போதும், காரை பார்க் பண்ணுறேன். ஏற்கனவே கிட்னி ஃபெயிலர் டாக்டர் சொல்லியிருக்கான், கேட்குறானா அந்த ஆள். நாட்டில் என்ன என்னமோ கண்டுபிடிக்கிறானுங்க, ஒரு சார்ஜர் இல்லாமல் ஃபோனை கண்டுபிடிக்க முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தம்பி பாக்குறீங்க, உள்ள யாராவது இருக்காங்களா? இந்த கார் மூணு நாளைக்கு நின்றுட்டு இருக்கு. அண்ணன் போன் நாட்டு சப்பலதான் இருக்கு. அவரை பார்த்து ஆங்கில இந்தியன் மாதிரி இருக்காரு, அவர்கிட்ட விசாரிப்போம். ஒன்று இங்கிலீஷ்ல பேசு. யா எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இஃப் டோன்ட் மைண்ட், இந்தால நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாட்ச் த ஃபோட்டோ. ஜே செவன் சார், நான் என்ன சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். ஜே செவன் கே செவன் இந்த ஃபோட்டோவில் பார்த்துனா சொல்லுங்கள் சார். ஐ வில் ட்ரை. ட்ரை பண்ணுங்கள். தலையில் இருக்கிற முடி, மீசை, தாடி இதெல்லாம் பார்த்தா டி ராஜேந்திர மாதிரி இருக்கு. தாடி முடிந்தா டி ராஜேந்திரன், அப்ப முடியலன்னா மொட்டை ராஜேந்திரனா? ஆமா மண்ட உங்ககிட்ட கட்டம்பர். எஸ்கியூஸ் மீ சார், ஓ தேங்க் யூ. நோ மென்ஷன். இங்கிலீஷ் வர டேய் ஓனா முஞ்சி. மூணு நாளைக்கு முன்னாடி இந்தால் இங்கே குடிக்க வந்தான் பாத்தியா? நல்லா யோசிச்சு பாரு, டிப்ஸ் கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டான். யோசி. இவரா? அடா ஆமா, இங்கே தான் வந்து குடிச்சாரு. போலீஸ் வந்தப்போ கூட இந்த டேபிள் தான் உட்காந்து ஆர்டர் பண்ணாரு. என்னது போலீஸ் வந்துச்சா? ஆமா, அன்னைக்கு பார்ல பெரிய தகராறு, போலீஸ் 5000 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி போய். தம்பி ஏமா அண்ணா இருங்க வர. என்ன டோனி இப்படி சொல்லிட்டு போறான்? ஒருவேளை அண்ணன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். டேய் அண்ணன் அரெஸ்ட் பண்ணிருந்தா தான் நியூஸ் வெளியே தெரிஞ்சிருக்குமே. சில நேரம் நியூஸ் வெளியே வரோடாம கஸ்டடியில் வச்சு விசாரிப்பாங்க. அது அண்ணன் மாதிரி ஆளு சிக்கினாங்க ஐயா, வாக்குமூலம் வாங்க விடவே மாட்டாங்க. டேய் வேஸ்டா பேசுறத விட்டு முதல்ல ஸ்டேஷன்ல அண்ணன் இருக்காரான்னு போய் பாப்பாங்க. பேசுறா எதுக்கு டோனி ரிஸ்க்? வந்ததுக்கு ஒரு நாள் பீரை போட்டு எப்படி மெட்ராஸ் கிளம்பிடுவோம்? டேய் அண்ணனை கண்டுபிடிக்கணும்டா. உனக்கு மட்டும் எவ்வளவு ஆக்குற? ஏன்னா அவர் என் கசின் பிரதரா. இது கசின் பிரதரா சொல்லுங்க. சொந்த பந்தத்தெல்லாம் கூட இருக்கிட்ட சொல்லக்கூடாது, அதான் ரவுடிங் பண்ணிச்சு வா. டேய் கடாகுமார், நான் உள்ளே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அண்ணன் உள்ளே இருக்காரன்னு வாட்ச் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே எவனும் சாப்பிட போயிடாதீங்க. ஆ ஏரியா நம்ம லிமிட்லே கிடையாது. சார் வணக்கம் சார். என்னையா யார் வேணும் உனக்கு? பர்ஸு காணும் சார். வேறு பர்ஸ் வாங்கிக்கோ சார். பர்ஸ் அடிச்சானு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம் சார். அண்ணன் இங்கே தான் இருக்காரு. என்ன உள்ளே போகணுமா? இன்னும் டைம் இருக்கு. டேய் மல்லிகா, உன்னை பார்த்தா தான் பர்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கு, கிளம்பு. வந்துட்டாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது சொல்லிட்டாரு அன்பச்சல் ஐபிஎஸ். போடா மாட்டு விடி. சார் இந்த கேஸ் எப்படி மாற்றி எழுதுங்க? என்ன டோனி, அண்ணன் உள்ளே தான்டா இருக்காரு. ஆனால் 4-5 ரவுடிங்களை அவர் கூட போட்டிருக்காங்கடா. மொத்தம் எத்தனை போலீஸ் இருக்காங்க? என்ன மொத்தமே 5-6 போலீஸ் தான், ஆனால் வெப்பன்ஸோடு இருக்கானுங்களே. அதுக்கு என்ன, நம்ம 6 பேர் இருக்கும்ல, உள்ள போய் அட்டாக் பண்ணும் டோனி. ஏய் இது ஊர்ரா, எதனா பிரச்சனை பண்ணால் ஊர் ஒன்று சேர்ந்துடும். அப்புறம் அண்ணன் எப்படி வெளியே கொண்டு போவேன்? கொஞ்சம் இருக்கட்டும், அப்புறம் அண்ணனை தூக்கலாம். போகுது சூழ்நிலை. என்னாச்சு சார், சொல்லுங்க சார்,
ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி நிற்கிறீங்க? அந்த ஷேரோட தந்திரம் வந்தானா? நான் இல்லாத நேரம் பார்த்து வந்துட்டானா? வேற நேரங்காலம் தெரியாம சார் உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க சார். வந்தவன் ஷேரோட சந்திரன் இல்ல, சைக்கிள் சங்கர். சைக்கிள் சங்கரா? அந்த சென்னை ரவுடியா? ஆமா. அவன் எங்க வந்தான்? அவன் எங்க இங்க வந்தான். நீங்க தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க. நான் அரெஸ்ட் பண்ணனா? என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க? ஒருத்தன நாலு நாளா உள்ள வச்சு போர் அடிக்கும் போது டார்ச்சர் பண்ணீங்கல்ல, அவன் வேற யாரும் இல்ல, அவன் தான் சைக்கிள் சங்கர். சைக்கிள் சங்கரா? ஆமா சார். அவங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சு துவசம் பண்ணி அவனை கூட்டு போயிட்டாங்க. போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? உடனே போட்டு தண்டதான் முதல் வேலைன்னு சொல்லிட்டு போனான். ஒரு பழைய பாட்டி இருக்கு, தூக்கிடலாமா? தூக்கி என்ன பண்ணுவோம்? கண்ணாடி அண்ணா, கண்ணாடி நாலு முறை ஃபோன் பண்ணிட்டாங்களண்ணா, எடுத்து பேசலாம், தப்பாயிடும், எடுத்து பேசுங்க. இப்போ என்ன நடந்துச்சு? நீ இருந்து போய் உட்கார்ந்து இருக்க? அவன் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், அவனை போய் போட்டியா நினைச்சுன்னு இருக்க? நீ முதல்ல அந்த நாராயணனை போட்டு தள்ளிட்டு இங்கே கிளம்பி வா. இப்போ நான் முதல்ல முடிக்க வேண்டியது அந்த நாராயணன் இல்லை, கான்ஸ்டபிள் சத்யமூர்த்திய. நாலு நாளா நான் பட்ட அவமானம் எனக்கு தான் தெரியும். என்ன எவ்வளவு கேவலப்படுத்தினான் தெரியுமா? அவனை நானே தேடி கண்டுபிடிச்சு கண்டம் துண்டமா வெட்டினாதான் என் மனசாரும். என்னைக்கு அந்த கான்ஸ்டபுள் சத்யமூர்த்திய கொல்றனோ, அடுத்த நாளே அந்த நாராயணன் இருக்க மாட்டான். இப்ப யாருக்கு நான் போன் பண்றேன்? என் ஐபோனுக்கு பார்ல விட்டேன். ரிங்காது? ரிங்கலாம் போவோம். எடுப்பா எடுப்பா. ஹலோ, இங்கிருந்தா போ, அங்கிருந்து வராது. ஒப்படைக்கிறதுக்காக வேற போன வாங்கிக்கங்க, இந்த போனுக்கு நான் தான் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்க சிம்மு மாத்தல, அந்த போனை வச்சு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? விளையாடுவேன். கேம்ஸ் விளையாடுவியா சார்? அது ஐபோன் சார். உங்களுக்கு பணம் வேணா கூட கேளுங்க சார், கொடுத்துறேன் சார். எவ்வளவு தருவேன்? எவ்வளவா? எவ்வளவு வேணாலும் சொல்லு. உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா, ஒரு 1500 வாங்கிங்க சார். யாரு எவ்வளவு பாக்குற? ஐபோனு வெறும் 1500 தானே? ஐயோ, பைத்தியம் நினச்சா தெளிவாக இருக்குது. சரிங்க சார், நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டை நாங்கள் தரோம் சார். குடுறோம். ஹலோ, 50,000 கொடுக்குறேன். 50,000? சரி, 100,000 இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போனை நானே வச்சிருப்பேன். 50 அதிகம், 100,000 தரேன். லூசு பையன். சரி, உடனே கிளம்பி நேரு பூங்கா வாசலுக்கு வாங்க. கரெக்டா 100,000 இருக்குதான்னு எண்ணி பார்த்துட்டு தான் இந்த போனை உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். டீல். ஓகே ஓகே. டேய், ஒத்துக்கிட்டான்டா? நான் ஒத்துக்கினா. 50,000 போனுக்கு 100,000 கொடுக்குறேன்ற? டேய் முட்டோள், அந்த போன்ல தான்டா எல்லா ஆதாரங்களும் இருக்கு. ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும், மினிஸ்டர் பேசின வீடியோ ஆடியோ அத்தனையும் அதில் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். மாட்டினா இந்த ஜென்மத்துக்கு நானும் மினிஸ்டர் வெளில வர முடியாது. அதுதான் ரொம்ப நாளாக நானும் எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் நடக்காது. வா, அப்போ விட்டுரு. இவனா டோனி பிரியாணி செய்கிற அண்டா மாதிரி இருக்கா? என்னடா? ஹலோ சார், அவர் சார், உங்களுக்கு எதாவது ஆயமாயிட்டீங்க? ஒரு போனை வாங்குறதுக்கு ஏன் சார் இவ்வளோ பெரிய ரவுடிகளை இட்டு வந்திருக்கீங்க? யுவர் மிஸ்டேக் சார், இவனுங்களா இன்ஜினியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க. எந்த காலேஜில் சார் தலையில் இவ்வளோ உப்புனா உயரம் வச்சுன்னு படிச்சுக்கிறானுங்க? எங்கேருந்து பார்க்குறது? அவனை கையில் மட்டும் மாட்டினான் சார். உங்களுக்கு தேவையான கேஷ் நாங்க எடுத்துட்டு வந்தோம் சார். நீங்க செல்ல குடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. கையில ஒண்ணு சூட் கேஸ் காணுமே. அறிவு கேட்டவன, 100,000 எதுக்குடா சூட் கேஸ். இப்பலாம் 2000 நோட்டு 50 மச்சி பைல பண்ணி வந்து நேர்க்கலாம்டா. யாரை ஏமாத்த பாக்குற? போனி இனிமே என்ன? கான்ஸ்டபுள் சத்யமூர்த்தி ஓடி ஓடி ஒளியும் போதே நினைச்சேன் ஏதோ தப்பு நடக்குதுன்னு. கரெக்ட்னா? நீங்க சொல்றத பார்த்தா அவன் சாதாரண போலீஸ் இல்ல, உங்களே அச்சு மூஞ்சி குழப்பி இருக்கிறான்னா அவன் டெரரான போலீஸ் தான்.
அப்புறம் எதுக்கு அந்த கான்ஸ்டபிள் அண்ணனுக்கு பயந்து ஓடுறான்? டேய், எல்லாம் கமிஷனர் வேலைடா. அண்ணனை பார்த்து அந்த கான்ஸ்டபிள் பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே பரவிட்டு அதுக்கப்புறம் அண்ணனை லாக் பண்ணி மர்டர் பண்ணி ஜீவ சமாதி ஆக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கான். அவன் பிளான் பண்றானோ இல்லையோ, நீ நல்லா பிளான் பண்ற. இல்ல, ஒரு கெஸ்ஸிங்ல தான் நான் சொல்றேன். பார்த்துடலாம் யார் யாருக்கு பிளான் பண்றாங்கன்னு. அவனை கழுத்தியை பிடிக்கிறேன், இரு சோத்துல வச வச்சிடறேன். இத்தனை பேர் இருந்தும் அவனை தப்பிக்க விட்டீங்களடா. அதுல நீயும் தான் இந்த உன்னையா ஜாக மாட்டேன். எது இப்ப எதுக்கு நான் டென்ஷன் ஆகிறேன்? டென்ஷன் ஆகும் என்னடா பண்றேன். சாதாரண கான்ஸ்டபிள் எங்கன்னா போறான்? இங்கதான் சுத்தி நிறுத்தலாம். என்னடா அடக்க. ஆமா, ரோசாப்பூர் ரவுக்கக்காரி அண்ணன் கிட்ட கேட்டு போறேன். இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான்டா. அங்க போறது யாருன்னு பாத்தீங்களா? ஸ்டேஜ்ல ஆடுனவ தானே, அதுக்கு என்ன? அதுக்கு இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு, பசங்களாம் காஞ்சி போயிருக்கானுங்க. என்னது? இல்ல, ரிக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டானுங்க. உங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் குறையும். உங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்கவே தான் டார்கெட்லாம் மிஸ் ஆகினே இருக்குது. ஒரே முறை அட்டன் பண்ணுங்க, மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். என்ன சொல்றீங்க? மூடு வண்டிங் போல் தெரியுது, கூப்பிடலாமா? ஏய் புள்ள, ஏய் என்ன தாண்டி சத்தம் போட்டு கூப்பிடுற, போயிட்டு போறா. ஐய, நம்மளோட காஞ்சி போய்க்கிறான்டா அவன். ஹலோ, ஏய் புள்ளாண்டி, ஏய் ஏய் என்னடா இவங்களா? ஏய் ஏய் நில்றே, ஏய் மஞ்சு பாவாட டா பாப்பா, நில்றே. உனதாண்டி உங்கள பொறுக்கி பசங்களா வாடா பண்ணிலேரா. உன்னால தான் என்னையும் பொறுக்கிட்டு போறவ. இன்னைக்கு அவளுக்கு பருத்தி வர கிளைமேஸ் காட்டுறடா. காலையில நீ பேப்பர்ல அலங்காரமா தாண்டி வரவே. புடுறா அவள, போடா. ஒரு ஆட்டம் பாக்க போறானே, நம்ம சொல்லு பாக்க. நடுராத்திரியில தான் உயிரை விட மானம் தான் பெருசுன்னு தண்ணியில குதிச்சா பாத்தியா? இவதான்டா உண்மையான கற்புக்காரசி. சாமி சில போலே பிறந்து பூமியில நடந்தாய், தூசி என கண்ணில் விழுந்து ஆறுயிர கலந்தாய், கால் மூல செருங்கோலியா நீ நடந்து வாரே புள்ள, கல்லுப்பட்ட கண்ணாடியா நிக்குது, பேச்சு திக்குது, மனசு சொக்குது உன்னால. தங்கமே தங்கமே என்னாச்சு, உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலாச்சு. இதாஜி சார் விஜயசரன் பாக இருந்தா சந்தோஷம். ஆமா சூட்டி பையா, நைட்டு வாட்ஸ்அப்ல ஐ அம் சோ சேட் போட்டுந்தே, வாட் ப்ராப்ளம்? எல்லாம் என் புருஷன் தான் காரணம். புருஷனாலே பிரச்சனை தானே, என்ன பண்ணா? நைட்டு பணம் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு வரணும்னு சொல்றான். ஓ மை காட், இந்த காலத்து பொண்ணுங்களா 2:00 வர சொல்றானா? ஆஃப் கோர்ஸ்மா, அவ்ளோ கல்லஞ்ச கயவனா அவன். கயவே இல்ல, கேளுமா. அவன் ஏன்டி அப்ப கல்யாணம் பண்ண? சரி, உனக்கு நான் சின்ன சின்ன கவிதைகள் சொல்லட்டுமா? இட்லிக்கு தேவை சட்னி, உனக்கு தருவேன் கிட்னி. அடுத்த கவிதைக்கு போயிடலாம். வானத்துல இருக்குது நிலவு, சொல்லுங்க சொல்லுங்க. இருமா சொல்லுங்க. உன் புருஷன் செத்தா எலவு, புருஷன் செத்தா இவ்வளவு சந்தோஷம். அடுத்து ஒரு கவிதை சொல்லட்டுமா? இந்தியா காலுக்கு யூத்து, உனக்கு அழகு ஆதி. இரும, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்? உனக்கு அழகு, நீ அடிக்கிற கூத்து. அந்த அளவுக்கு சரியா உட்கார்லையே. நான் கூட உக்காரத்தை தான் சொன்னேன். அப்படியே புரியாது நடிக்கிறது. நீங்க என்கிட்ட எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு அழகா பேசுறீங்க. ஆனா என் புருஷனும் இருக்கானே. உன்ன இருக்கானா? உங்க மூக்கு எப்படி அஜித்குமார் மாதிரி ஷார்ப்பா இருக்கு. தெல்லாத்தம்மா, அவனும் இருக்கானே. உங்க கண்ணு எப்படி இளைய தளபதி மாதிரி டீப்பா இருக்கு. வேற வேற வேற. என் புருஷன் மூக்கு இருக்குதே. மூக்கு மட்டும் தான் இருக்கு, மூஞ்சே காணோம். உங்க உதடு பாருங்களே, சூர்யா உதடு மாதிரி நச்சுன்னு இருக்குல்ல. ஐயோ, சூர்யா கிட்ட என்ன செஞ்சிருவாரு? மேசே பேர் துணி மாட்டாங்கிறமே. நீ கூட தான் தமனா மாதிரி நல்லா அழகா ஜாலியா சிரிச்சு பேசுற. எனக்குன்னு ஒத்தி வந்து வாச்சிக்கிறா பாரு. வாச்சா? என்ன என்ன வாச்சிருக்கா பாரு நீங்க. எனக்கு இந்த காப்பி பிடிக்கலையே. போங்க பேபி, ரொம்ப தான் நீங்க போங்க. நான் உனக்காக ஒரு பாட்டு பாட்டா? பாடுங்களேன்.
உன்னை பார்த்த பின்பு நான் யாரா அவன் எனக்கு கேட்காம கம்போஸ் பண்ணது? போய் பார்ப்போம். எனக்கு திறமை அவனா வரஸ்டாலா தாரா சரியா மாட்ட மாட்டேந்தமா ஐயோ சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகி சொல்ல மாட்டேதே. இனி அவன் வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது, அவள் தான் நம்ம வீட்டுக்கு வர சொல்லணும். கொஞ்ச நேரத்தில் மிஸ் ஆகிட்டோமே. துஜே தேகா தோயே ஜானாசனம் ஒன்றும் பாட முடியலையா? என்ன அதுக்குள்ள ஃபோன் அடிக்கிறா? ஹலோ, உன் புருஷன் என்ன சொல்கிறான்? சரி அவன் கிடக்கிறான் விடு. தபாரு ஹேய், உன் புருஷன் வெறும் மீசை மட்டும் தான் வச்சுருக்கான், ஆனால் நான் உன்னே வச்சுருக்கிறேன். ஹேய் ஹேய் தர்றே. ஆமாம், உங்கள் அக்கா ஒருத்தி ஷாப்பிங் மகாலு வந்திருந்தால, அவள் பேர் என்ன? வாங்க. ஆ வணக்கம் சார், ஒயர் மாட்டிக்கிச்சு. ஒயர் மாட்டிக்கிச்சா? இல்லைங்க, டிவி ரிப்பேரு பரியேறும் பெருமாள். பரிகார பெருமாளா? இல்ல இல்ல, பரி பரியேறும் பெருமாள். ஓ அப்படின்னா? பரினா குதிரை. சரி, குதிரை மேல ஏறி வர பெருமாள் சாமி பேர். வேலி, எந்த ஊர்ல நீ? புளியங்குளம். சிகரெட் இல்ல? புளியங்குளம். புளியங்குளத்துல யாரா இருப்பான்? புளியங்குளத்துல யாருப்பான்னு தெரியாதுல உனக்கு? ஓ, புளியங்குளமா? யாருக்கு ராஜா தெரியுமா உனக்கு? அவர் எங்க தாத்தா தான். எனக்கும் தாத்தா தான்ல. என்ன பண்ண சொன்னானவ? அடிச்சுட்டு என்ன சரகசி சைக்கிள் ஓட்ட சொன்னாங்க? என் பேரு புஷ்பலீலா. நீங்க ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு உங்க பேர் சொல்லுங்க. உன் பேர் சொல்லுமா? மதுரிதா ஃப்ரம் கோவை. மனோகர் பாளையங்கோட்டை. தமிழ் திருச்சி. சோபனா வேயம் சத்திரம். சரவணன் ஆழ்வார் திருநகரி. ரமேஷ் கொக்கரகுளம். கவிதா கோவில்பட்டி. பிரியா மதுரை. சங்கரலிங்கம் அம்பாசமுத்திரம். தங்கராஜ் வேலூர். சுபாஷ் ஆத்தூர். சரண்யா மதுரை. தீபிகா ஏர்வாடி. பவித்ரா திருச்சி. மேகமா எல்லாருக்கும் பேர் சொல்லிட்டு போ. ஜோதி மகாலட்சுமி. ஜோதி மகாலட்சுமி அம்பா சமுத்திரம். எம் ஆனந்த் சமாதானபுரம். ஏய் சிகரெட் இங்கே வந்துச்சு, மறுபடியும் பத்து வாட்டி சல்யூட் அடிக்க வேண்டியிருக்கோம். ஏதாவது என்ன சொல்ல, நம்ம பயணி. சரியா பாத்துக்க. உன் பேரு? பரியேறும் பெருமாள் பிஏபிஎல் மேல ஒரு கோடு.
பரியன் பெருமாள் சரி, அது என்ன பிஏபிஎல் மேல ஒரு கோடு? பிஏபிஎல் தான் நான் படிக்க வந்திருக்கேன், அதான் சேர்த்து சொன்ன டீச்சர். சைலன்ஸ் சைலன்ஸ், நீ எவ்வளவு பெரிய கோடு வேணாலும் போட்டுக்கோ, ஆனா லைஃப் லாங் அந்த கோடு எல்லாம் பாத்துக்கோ. சரிங்க டீச்சர். இது காலேஜ், இங்க டீச்சர்லாம் சொல்லக்கூடாது, மேடம் தான் கூப்பிடணும். சரியா உட்கார். ஏய் ஊமக்கல்ல மாதிரி இருந்துகிட்டு முதல் நாளே இன்னொன்னு சொல்லி ஹீரோ ஆயிட்ட. எப்பா உங்கள்ட்ட கொஞ்சம் உசாரா தான் பார்க்கணும். இல்லை இல்லைண்ண, நம்பலாமா உன்ன? நம்புண்ண. ஹிஸ்ட்ரி ஆஃப் கோட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வி ஆர் கோயிங் டு லுக் இன்டு த ட்ரையல் ஆஃப் ராஜா நந்தகுமார். The case stands in a class by itself, and Raja Nandakumar was a very influential man back then. This case brings என்ன நடத்துறாங்கன்னு தெரியதா? நம்ம செல்லனா என்கிட்ட சொல்லிட்டாடா பாடத்தை நடத்துற. அப்படியே நைஸா அவன் கேள. என்ன நடத்துது? ஹிஸ்டரி ஆஃப் கோட்ஸ். ஹிஸ்டரி ஆஃப் கோச்சேவா? ஹிஸ்டரி ஆஃப் கோச்சேனா? இது ஒரு வாட்டி கேள. அப்படின்னா? நீதிமன்றங்களின் வரலாறு. நீதிமன்றங்களின் ஹிஸ்டரியா? நீதிமன்றத்தின் ஹிஸ்டரியா? உனக்கு புரியுதா? புரிஞ்சா நான் ஏன்டா இன்ட்ரெஸ்டாக பல்லு குத்த போகிறேன்? என்னென்ன பண்ணுறது? இந்தா நீங்கள் பல்ல குத்து. பல்லு குத்துறதா? எவ்வளவு நேரத்துக்கு? இந்த இழவு பிடிச்ச இங்கிலீஷை நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பல்ல குத்திக்கிட்டு தான்டா இருக்கணும். விளங்கும். நே தமிழில் நடத்த மாட்டாங்களா? தமிழில் என்ன ஸ்லிப் காட்டுற? சும்மா இல்லை. Dear students, here English is very very important. இதால இது எதுக்குண்ண? என்ன கிளாஸ் எடுக்கிறான்னு தெரியுதுல்ல? என்ன இங்கிலீஷ் கடவுளே வந்தாலும் இதை தமிழில் நடத்த முடியாது. இதா பிடி தலையெழுத்துல உன்னோட பேரையும் அட்ரஸையும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இங்கிலீஷ் எழுதி பார்ப்போம். கூலி இல்லை, காலனி நகர். ஏ இது உன் அட்ரஸ் தானே? ஏ நியாயமாக நீ சிக்கியிருக்கணும். எவ்வளோ சீலக்காரி சிக்கியிருக்கா பாவம். நீ மட்டும் மாட்டியிருந்த உன் டவுசில் அவுத்துருப்பான். Who is laughing there? Last bench. Get up now. Okay, sir. எழுந்திருக்க சொன்னப்பா. எழுந்திருக்க சொன்னியா? ரெட் கலர் ஷர்ட். வாட்ஸ் யுவர் நேம்? பரியேறும் பெருமாள். பிஹேவியர் மேல வர கூட. இது வேறையா? நீ எதுக்கு சிரிச்சேன்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை. ஏல ஆரம்பிக்கிற பத்து வார்த்தை சொல்லு. சார் ஒன்றுதான்ப்பா கேட்குறேன், சொல்லு. ஏ ஃபார் ஆனந்த், ஏ ஃபார் அம்பிகா, ஏ ஃபார் அன்லக்ஷ்மி, ஏ ஃபார் ஸ்டாப் இட். நீ சீல ஆரம்பிக்கிற அஞ்சு வார்த்தை சொல்லு. சின்ன சியா இல்ல பெரிய சியா? என்னமா சொல்றாங்க? கேப்பிட்டல் சியா ஸ்மால் சியான்னு கேக்குறாங்க சார். கரெக்ட் சார். அப்பா கவுன்சிலர். வெளியே போகணுமா? ஜெயஹிந்த். பாத்தீங்களா இந்த லட்சணத்தை? ஒருத்த ஏ ஃபார் ஆனந்த். இல்லை இவன் ப்ரொஃபஸரா இல்லை போஸ்ட்மேனால? வந்த முதல் நாளே எல்லாருக்கிட்டையும் அட்ரஸ் கேட்கான். அதை விடுண. ஓம் பேர் ஆனந்த். ஏழு தான் ஆரம்பிக்குது. ஆனால ஆனால் கேப்டனே அதை நீ மறந்துட்ட. எல்கேஜிக்கு போக வேண்டிங்களா? லா காலேஜ் வந்துட்டிங்களா? நாளைக்கு வரும்போது நீ ஏல ஆரம்பிக்கிற 100 வார்த்தை, நீ சீல ஆரம்பிக்கிற 100 வார்த்தை எழுதிட்டு தான் என் கிளாஸ்க்கு வரணும். என்ன காட்டு போனி, இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்னு கொடுத்துட்டு போகிறான். இங்கே பாருண்ணே உள்ளே போனால் எப்படியும் கத்தி 50 தான் போகிறானுங்க. ஆமாம்
அதனால தலையை குனிஞ்சிட்டே வா. நீயும் குனிஞ்சிக்கல. என்ன கவுன்சிலரே, சின்ன சியா பெரிய சியா? இல்லை, நம்மளை அசிங்க பத்திரம் இங்கிலீஷ்காரெலாம் வெளியே போயிட்டான். நிமிந்து பார், நிமிந்து பாரல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க சீரியஸா சொன்னீங்களா இல்ல காமெடியா சொன்னீங்களா? எது? அதான் ஏ ஃபார் ஆனந்த், ஏ ஃபார் அம்பிகா. ஏங்க, சீரியஸா தான் சொன்னேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாதா? ஏஃபர் ஆப்பிள் பீஃப் ஃபுட்பால் அந்த மாதிரி தான் சொன்னோம். ஏன் அப்பிளோ எழுதன ஆரம்பிக்கு? அதெல்லாம் பொருள், நீ சொல்றது பேர். பேரை மட்டும் ஏன் சொல்லக்கூடாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இனிமே அந்த மாதிரி சொல்லாத. எல்லாரும் அசிமா பாப்பாங்க. ஓகே, சரி, ஓகே. ஓகே, ஏங்க இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? இந்த ஏல ஆரம்பிக்கிற 100 வார்த்தை மட்டும் எழுதிட்டு வந்துறீங்களா? ஓகே, தேங்க்ஸ். ஜோதி சொல்லுங்க. எனக்கு அப்படியே 100 வார்த்தை சீல எழுதி எடுத்துட்டு வரியா? சின்ன சீல பெரிய சீயா? சுந்தர்சி யாங்கிட்டே கேளு. தப்புச்சிட்டோம்னே, இவ்வளவு வச்சு எப்படியாச்சு இந்த இங்கிலீஷை பாஸ் பண்ண பண்ணிக்கோ. நான் எங்க அப்பனை வச்சு பாஸ் பண்ணி. இல்லை, இப்பவும் பூதாமில் விழுந்திருக்கு, அவ கண்டிப்பா எழுதிட்டு வரமாட்டான். ஐயே, அப்ப நம்ம வேற ஏதாவது புக்கை வச்சு எழுதுவோமா? வாணே. நம்மளா எந்த புக்கு வச்சு எழுதுவ? போல, நான் படத்துக்கு போறேன். வந்துட்டால என்ன? சும்மா சொன்ன, நான் தான் எழுதுறேன். போதுமா? ஓ, இவரா? வா உக்கார், சிட் டவுன். நம்மளா வாணை இப்பயே கொடுத்துடலாம். அது சார், இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் சார்? என்னது? நேற்று வீட்டு படம் கொடுத்தேன். இதுவும் nonsense. Same to you, sir. Go and sit. Okay. Carry on.